தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகன்சி பொசிஷன் ஆஃப் பி ஆப்டம் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு ஒன்று இருக்குது. விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு இந்த பி ஆப்டம் கோர்ஸில் இருக்கிறது. அடுத்து தான் வந்து பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு சீட் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த காலேஜிலும் இதில் இல்லை. அதுக்கப்புறம் பிஓடி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கீழ்ப்பாக்கு மெடிக்கல் காலேஜில் அதுவும் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் இருக்கும் பட் அதிலும் எல்லாமே முடிஞ்சிருக்கு. பிபிடி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் இந்த காலேஜில் இதுவும் முடிஞ்சிருக்கு, திருச்சிலையும் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது, மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து பாருங்கள், பிஃபார்மும் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எஸ்சிக்கு வந்து 3 சீட் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் பிசிஎம் 1 இருக்குது, எஸ்சிக்கு 2 சீட்டு, எஸ்டிக்கு 1. மதுரையில் வந்து திருநெல்வேலியில் வந்து பிசி 6, பிசிஎம் 1, எம்பிசி 5, எஸ்சி 3 இருக்குது, எஸ்சிஏ 1 இருக்குது. திருச்சியில் பிசி 6, எம்பிசி 2 சீட்டு, எஸ்சிக்கு 2, எஸ்சிஏ வந்து 1. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் பிசி 2, எம்பிசி 1, எஸ்சி 2, எஸ்சிஏ 1. விழுப்புரத்தில் வந்து பிசி 6, பிசிஎம் 1, எம்பிசி 2, எஸ்சி 4, எஸ்சிஏ 1. புதுக்கோட்டையில் 7 வந்து பிசிக்கு இருக்குது, பிசிஎம் 2, எம்பிசி 6, எஸ்சி வந்து 2 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டு. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஓவரலாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கோர்ஸ் ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெண்டுக்கு, சேலத்தில் வந்து எஸ்டிக்கு 1 இருக்குது, அவ்வளோதான், அது மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த காலேஜிலுமே இல்லை. அதுக்கப்புறம் கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுவும் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு. அடுத்ததான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. திருநெல்வேலியில் பிசியில் வந்து 3-4 சீட் இருக்குது, பிசிஎம் 2, எஸ்சிக்கு 3 இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் சொல்லியாச்சு, திருச்சி முடிஞ்சிருக்கு, திருச்சியில் எஸ்சிக்கு மட்டும் 1 இருக்குது. விழுப்புரத்தில் பிசிக்கு 5, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1 இருக்குது. புதுக்கோட்டையில் பிசி 2 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 3, எஸ்சிஏ வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்ததான் டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் எஸ்சியில் வந்து எஸ்சிஏக்கு 1 இருக்குது, திருநெல்வேலி எஸ்சிக்கு 1 இருக்குது. கோயம்புத்தூர் முடிஞ்சிச்சு, திருச்சி முடிஞ்சிச்சு, கன்னியாகுமரியில் எம்பிசி 2 சீட்டு, எஸ்சி 2, மொத்தம் வந்து 4 சீட் இருக்குது. ஸோ விழுப்புரத்தில் வந்து எஸ்சிக்கு வந்து 3 சீட் இருக்குது. இது மட்டும்தான் அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து எஸ்சிக்கு வந்து 2 சீட் இருக்குது. அதை விட்டிங்கன்னா தூத்துக்குடியில் வந்து பிசிக்கு 4, எஸ்சிக்கு 3, எஸ்சிஏக்கு வந்து 1. வெள்ளூரில் வந்து எஸ்சிக்கு 3, எஸ்சிஏ 1 இருக்குது. புதுக்கோட்டையில் பிசி 4, எஸ்சி வந்து 3 சீட்டு, எஸ்சிஏ 1 சீட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்ச தருவாயில் இருக்குது. ரெண்டாவது நாள் கவுன்சிலிங்கிலே இன்னும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தேர்ட் டே ஃபோர்த் டேலாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் எஸ்சிக்கு எஸ்டிக்கு 1. சேலத்தில் வந்து 1 எஸ்டிக்கு இருக்குது. திருச்சி வந்து எஸ்சிஏக்கு 1 இருக்குது. தூத்துக்குடியில் எஸ்சிக்கு 3, எஸ்சிஏ 1 இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையிலையும் வந்து பாருங்கள் எஸ்சிஏக்கு 1 இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு அதில் இருக்கிற இது. ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவு கொஞ்சம் இருக்குது. அது மதுரையில் வந்து எஸ்சிஏக்கு 1, திருநெல்வேலியில் எஸ்சிக்கு 2, எஸ்டி 1, திருச்சியில் எஸ்சி 3, எஸ்சிஏ 1, வெள்ளூரில் வந்து எஸ்சி 1, எஸ்சிஏ 1, விழுப்புரத்தில் எஸ்சி 2, புதுக்கோட்டையில் பிசிஎம் 1, எஸ்சி 2, எஸ்சிஏ 1. இது மட்டும் இருக்குது. அடுத்ததாக ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜி. இதில் வந்து பாருங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்,
எஸ்சிக்கு ஒன்று இருக்குது. கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு ஒன்று, எஸ்டி ஒன்று. அடுத்ததான் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முடிஞ்சிடுச்சு, ஸ்டான்லியில் முடிஞ்சிடுச்சு, செங்கல்பட்டு வந்து எஸ்சிக்கு ஒரு சீட் இருக்குது, திருநெல்வேலியில் பிசிஎம் ஒன்று, எஸ்சிக்கு மூணு இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் முடிஞ்சிடுச்சு, திருச்சி மெடிக்கல் காலேஜில் எஸ்சிக்கு ஒரு சீட் இருக்குது, வெள்ளூரில் எஸ்சிக்கு ஒரு சீட்டு, விழுப்புரத்தில் வந்து எஸ்சிக்கு ரெண்டு, எஸ்டிக்கு ஒன்று, புதுக்கோட்டையில் எஸ்சிக்கு ரெண்டு, எஸ்டிக்கு ஒன்று, எஸ்சிக்கு ஒன்று. ஸோ இது மட்டும்தான் வந்து இந்த இந்த கோர்ஸ் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்து ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி தெரப்பி. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் பிசி ஆறு, பிசிஎம் ஒன்று, எம்பிசி ரெண்டு, எஸ்சி மூணு இருக்குது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஓசி மூணு, பிசி அஞ்சு, எம்பிசி ஆறு, எஸ்சி மூணு, எஸ்டி ஒன்று. இந்த அளவுக்கு கோர்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் காலேஜில் முடிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து ஃபீமேல் கேட்டகரியில் மட்டும் ஒரு ஒரு சீட் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எஸ்டியில் ஒரு சீட்டும், அதே எஸ்டியில் வந்து செங்கல்பட்டில் ஒரு சீட் இருக்குது, எல்லாம் ஃபீமேலுக்கு மட்டும். சேலத்தில் வந்து எஸ்டியில் ஒன்று இருக்குது. இது மட்டும் தான் மொத்தத்தில் மூணே மூணு சீட்டு எஸ்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நர்சிங் காலேஜஸ், செல்ஃப் நர்சிங் காலேஜில் வந்து நிறையா இருக்குது வேக்கன்சி. அதாவது எதுலன்னா உங்களுக்கு வந்து ஒன்று பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது இன்னமும். ஸோ இதெல்லாமே வந்து செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் தான். இதனோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். என்னென்ன காலேஜில் எவ்வளோ வேக்கன்சின்றதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் கொடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங் வேக்கன்சி நான் சொல்லும்பொழுது நான் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துரும், நீங்கள் இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே முடிஞ்ச தருவாயில் தான் இருக்குது. இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் அவைலபிள் இருக்குது சில சீட்ஸ் எல்லாமே. இது பேஜும் அதிகம், கிட்டத்தட்ட 35-38 பேஜுக்கு மேலே வருது. அதனால தான் நான் உங்களுக்கு அதை வந்து கொடுக்கல. இப்போ பிஎஸ்சி நர்சிங்கு, பிஏஎஸ்எல்பி இதெல்லாம் வந்து உங்களுக்கு செல்ஃப் நர்சிங் காலேஜில் அவைலபிள் இருக்குது. பிஓடி கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபிடி இருக்குது. அடுத்து பிஃபார்ம் காலேஜஸ் இருக்குது. பிஃபார்ம்லேயே காலேஜஸ் நிறையாவே இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே பிஃபார்மில் தான் வருது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பிஃபார்ம், பிஓடி, பிபிடி, ஃபார்மசி இந்த கோர்சஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜோட வேக்கன்சி பொசிஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.